நவபாஷானம். நவம் என்றால் ஒன்பதாகும். பாஷானம் என்றால் விஷம் என்று பொருள். நவபாஷானம் என்பது ஒன்பது வகையான விஷங்களை சித்தர்கள் முறைப்படி கட்டுவதாகும். பாஷானங்களில் மொத்தம் 64 வகைகள் உள்ளன. இதில் நீலி என்றொரு வகையும் உண்டு. நீலி மற்ற 63 பாஷானங்களை செயலிழக்கக்கூடியதாகும். ஒன்பது வகையான பாஷானங்களுக்கும் தனித்தனியாக வேதியியல் இயற்பியல் பண்புகள் உண்டு. அதை சித்தரியல் முறைப்படி அணுக்களை பிரித்து மீண்டும் சேர்ப்பதை நவபாஷானம் கட்டுதல் என்பார்கள். ஒன்பது பாஷானங்கள்: சாதிலிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷானம், கௌரி பாஷானம், தொட்டி பாஷானம். இந்த நவபாஷானத்தின் தன்மையில் நவகிரகங்களின் குணங்கள் ஒத்துள்ளன. நவபாஷான கட்டி என்பது சித்தர்களுக்கு மட்டுமே சாத்தியமான விஷயமாகும். நவபாஷானங்களால் உருவாக்கப்படும் தெய்வ சிலைகள் நவகிரகங்களின் சக்தியை பெற்றுவிடுகிறது என்பது நம்பிக்கையாகும். தமிழ்நாட்டில் 3 இடங்களில் நவபாஷான சிலைகள் உள்ளன. பழனிமலை கோவில், கொடைக்கானல் அருகே உள்ள பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில், மற்றொன்று தேவிப்பட்டினத்தில் அமைந்துள்ளது. இதில் 2 போகர் உருவாக்கியவை. தேவிப்பட்டினத்தில் உள்ளவை யார் உருவாக்கியவை என்று தெரியவில்லை. நவபாஷணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்தின் சுபாவத்தை உடையது. நவபாஷணங்களால் உருவான சுவாமி சிலையை வழிபடுபவர்களுக்கு நவகிரகங்களால் ஏற்படும் சிரமங்கள் நீங்கும். பழனிமலை தண்டாயுதமானியை வழிபடுபவர்கள் நவகிரகங்களை ஒருங்கே வழிபடுவதாக அர்த்தம். இதை உணர்ந்தே போகர் பழனிமலையில் நவபாஷண முருகர் சிலையை உருவாக்கினார். இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை அருந்தினால் தீராத நோய் எதுவாயிருந்தாலும் தீர்ந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது.